ஆல் ரைட், ட்ரெயிலர் பார்த்துருப்பீங்க. விஜயகாந்த் சார் காலமாயிட்டார். இந்த வீடியோ ஏன் பண்ணுறோம் அப்படின்னாக்கா, அவரை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு நிறைய வாய்ப்பு கிடைக்கல. ஏன்னா அவருடைய படங்களோ இந்த காலகட்டங்களில் பெருசாக வராததுனால அவரை பற்றி நல்லா பெருசாக பேச முடியல. பட் இருந்தாலும் வந்து நடிகர்களில் எப்படி நம்மளுக்கு வந்து சூப்பர் ஸ்டார் நம்ம நினச்சாலும், தளபதி எப்படி நம்ம நினச்சி நான்லாம் அடிக்கடி பேசுகிறது இருந்தாலும், விஜயகாந்த் சாரை பற்றி எப்பயுமே ரொம்ப உயர்வான ஒரு எண்ணம் எனக்கு இருக்கும் அவர் மேலே. ஏன் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல நடிகர் அப்படின்றதெல்லாம் தாண்டி ஒரு நல்ல மனுஷன். அவரை பற்றி நிறைய பேர் பேசின இன்டர்வியூஸ் நம்ம பார்த்துருப்போம். முக்கியமாக வந்து அவர் சாப்பாடு விஷயத்தில் நிறைய பேருக்கு அவர் சாப்பாடு போட்டிருக்கிறதுக்காக அவர் கையில் சாப்பிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. நாட் ஓன்லி ஃபார் ஷூட்டிங் ஸ்பாட்டில் மட்டும் இல்லைங்க, அவருக்கான ஒரு இடம் இருக்கும், அங்கே யார் வேணாலும் போய் சாப்பிடலாம், அதுவும் நல்ல நல்ல சாப்பாடு அது மாதிரி சொல்லியிருக்காங்க. நிறைய பேர் இருக்கக்கூடிய பெரிய பெரிய டேரக்டர்ஸ்லாம், அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸ் இந்த காலத்தில் இருந்து நிறைய டெக்னீஷியன்ஸ் எல்லாமே இன்றைக்கி பெரிய ஆளாக இருக்கக்கூடியவங்க நிறைய பேர் வந்து அவர் கையால் சாப்பிட்ருக்காங்க அப்படின்றது சொல்லும்போது, அதை அவங்க சாப்பிட்டவங்களே சொன்னது தான் இல்லை பெரிய விஷயம். அவர் அரசியல் வந்திருந்தார், அந்த அரசியலில் இருந்த கூட்டமாக இருக்கட்டும், அதெல்லாம் பார்க்கும்போது இப்போ என்னப்பா ஒரு மனுஷனுக்கு இவ்வளோ பெரிய ஃபாலோவர்ஸ் இருக்காங்களா அப்படின்லாம் நம்ம பிரமிச்சு போயிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு சிலர் வந்து அவரை ட்ரோல் பண்ணியிருக்கலாம், அவர் பேசக்கூடிய தோரணையை வந்து கண்டல் பண்ணி பேசியிருக்கலாம். பட் உண்மையை சொன்னால் அவர் ரொம்ப நல்ல மனுஷன். அவரை பற்றி யார் இழிவாக சொன்னாலும் திரும்பவும் அவர் திரும்பி பேசுனதாக நான் பார்த்ததில்லை. அந்த மாதிரி ஒரு விஷயம் அவர். அண்ட் ப்ளஸ் வந்து அவர் நடிகர் சங்கத்தோட தலைவராக இருக்கும்போது எப்படி அதை வச்சுருந்தார், கடன்லாம் அடைச்சி, இன்ஃபேக்ட் வந்து கடன்லாம் அடைச்சி அதுக்கு மேலேயும் வந்து நடிகர் சங்கத்தில் வந்து அவர் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட் வேறு வச்சுட்டு தான் அவர் விட்டு வெளியே வந்தார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். இங்கே மலேசியாவில் வந்து ஸ்டார் நைட் அப்படி சொல்லிட்டு 2000 வருஷம், அதில் வந்து ஒரு 23 வருஷத்துக்கு முன்னே எல்லா ஆர்டிஸ்ட்டு ரஜினி கமல் அப்படின்னு சொல்லி அது ரெண்டு பேரும் எப்படி கொண்டு வரலன்னா சூப்பர் ஸ்டாரையும் உலக நாயகனையும் ஒன்றா கொண்டு வந்தார். இதெல்லாம் அவருடைய முயற்சி தான். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது அவர் அவருடைய இடத்துல அவர் இருக்கும்போது பண்ணினது. அவருடைய படங்களாக இருக்கட்டும், நல்ல கருத்துள்ள படங்கள், நல்ல மெசேஜ் வந்து மக்களுக்கு கொடுக்கணும்னு சொல்லி அவர் பண்ணின படங்கள் வந்து நிறைய இருக்குது. தென் ஆஃப்கோர்ஸ் ஹெல்த் அப்படின்றது ஒரு விஷயம். இன்றைக்கி அவர் இல்லை. அஃப்கோர்ஸ் எனக்கு வந்து நான் ஒரு குரூப்பில் இருக்கேங்க, அந்த குரூப் வந்து நம்ம நடிகர் சாம்ஸ் அவர் வந்து நட் பண்ணியிருக்காரு. அந்த குரூப் நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய அசிஸ்டன்ட் டேரக்டர்ஸுங்க அதில் இருப்பாங்க, முக்கியமான பெரிய பெரிய டேரக்டர்ஸுங்களோட அசிஸ்டன்ஸ் எல்லாமே அதில் இருப்பாங்க. அதனால தான் எனக்கு நிறைய இன்புட்ஸ் வந்து சினிமாவில் ஒன்று நடக்க போதுன்னா வேலையே எனக்கு தெரியறது வந்து அந்த குரூப்பில் இருந்தான். அதில் வேலையாவே எனக்கு, அதாவது ஒஃபிஷியலாக அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னே வந்து எனக்கு ஒரு அரை மணிநேரத்துக்கு முன்னே தெரிஞ்சிருச்சு. அப்புறம் ஒரு ட்வீட் போட்டேன் அது உண்மையாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி, பட் தென் அதுக்கப்புறம் ஒரு 20-25 மினிட்ஸ் கழிச்சு அஃபிஷியல் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த மாதிரி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ரெஸ்ட் இன் பீஸ் சார். அப்பார்ட் ஃப்ரம் தேட், நம்ம தளபதி அவருமே வந்து பயங்கரமாக அட்டாச்சு, தளபதி வந்து விஜயகாந்த் சார் கூட ஒரு கட்டத்தில் வந்து எஸ்எஸ்சி வந்து இந்த மாதிரி என் மகன் வந்து ஒரு படத்தில் நடிக்கும் கூடணும்னு, இல்லை பரவாயில்ல பிரச்சனையே இல்லை அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை நம்ம வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து அதுக்கு ஒத்துக்கிட்டு அதுக்கப்புறம் பண்ணதாகட்டும். அதே மாதிரி அந்த படத்தோட ஒரு ஃபங்க்ஷனில் கூட போஸ்டர்ஸ் அடிக்கணும் எனக்கு அடிக்காதுங்க, அப்படியே அடிச்சுனாக்கா விஜய் தம்பிக்காக பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி விஜயகாந்த் சார் சொன்னதாக இருக்கட்டும், இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. அதே சமயத்தில் விஜய் சாரும் வந்து ஒரு காலகட்டம் வந்த பிறகு இன்னொரு நடிகர் வந்து நான் ஒரு ஜிம் திறக்க போகிறேன், விஜயகாந்த் சார் வர்றாரு, ஆமாவா விஜய் அண்ணா விஜயகாந்த் அண்ணா வராங்களா, சரி அப்படி ஏதாவது நீங்கள் பேசுகிறது போஸ்டர் எதாவது பண்ணுறீங்க பண்ணுறதுனா கூட தயவுசெய்து எனக்கு எதுவும் பண்ணாதீங்க, விஜயகாந்த் சார் இப்போக்காக நீங்கள் பண்ணுங்கள் அப்படின்னு விஜய் சார் சொன்னதாகவும், இதெல்லாம் வந்து அவங்க ரெண்டு பேருக்கிற பாண்டிங். அண்ட் இப்போ நான் அந்த வீடியோ வேறு நான் பார்த்தேன், தளபதி விஜயகாந்த் சார் வந்து பார்த்துட்டு கிளம்பும்போது அவர் அப்படி உடஞ்சிருக்காரு. ரெண்டாவது நிறைய பேர் கேட்டுட்ருப்பீங்க, என்னங்க பப்ளிக்லாம் அவர் போக மாட்டாரா, பப்ளிக்னாலே வந்து தளபதி பயப்படுவார் அப்படின்னு சொன்னவங்களுக்கு இந்த வீடியோ ஒருத்தர் பாருங்கள். ஸோ அவ்வளோ கூட்டத்தில் என்ன நடக்கும்னு தளபதிக்கு தெரிஞ்சாலும் பிரச்சனையில சொல்லி
அதில் வந்துட்டு போனது. அப்புறம் வந்து அவர் கிளம்புறதுக்கு முன்னே ஒரு 10 செகண்ட்ஸ் வந்து விஜயகாந்த் சார் அப்படி திரும்பி பார்த்துட்டு அப்படி யோசிச்சுட்டு போனது வந்து ஏதோ விஜயகாந்த் சாரே வந்து தளபதியை விஜய் அப்படின்னு கூப்பிட்ட மாதிரி. அது வேறு யார் ஒருத்தவங்க எடிட் பண்ணி போட்டாங்க. அது தளபதிக்குன்னு இல்லை, ஆக்சுவலாக நான் பயங்கரமாக கண் கலங்குறது வந்து விஜயகாந்த் சாருக்கு தான். ரொம்ப நல்ல மனுஷன். இன்னமும் ஒரு பிரச்சனைனா, இப்போ போண்டாமணி ரீசெண்டாக காலம் பண்ணாங்க, அப்போ கூட ஒரு ஹெல்ப்னு பட்டுன்னு கேட்குறதுக்கு முன்னே ஹெல்ப் பண்ணுவார். நான் ரொம்ப நல்ல மனுஷங்க, இன்னும் நிறைய சொல்லலாம் அவரை பற்றி. பட் என்னென்னா, அப்படிப்பட்ட நல்லவங்கள்லாம் ஏன் ரொம்ப காலம் இருக்க மாட்டுறாங்க நம்மளுக்கு தெரிய மாட்டுது. அதுதான்